ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பங்களாதேஷ் அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையே 3 போட்டிகள் கொண்ட T20 மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனது முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு களமிறங்கின ஆப்கானிஸ்தான் அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 167 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்த களமிறங்கின பங்களாதேஷ் அணியானது 19 ஓவரில் 10 விக்கெட்ஸுக்கு 122 ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் அணியோட பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாம பங்களாதேஷ் அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்துட்டாங்க. இதனால அணிக்கு தேவையான ரன்களையும் சேர்க்க முடியல. இந்நிலையில பாத்தீங்கன்னா 45 ரன்கள் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் அணியானது இந்த மேட்சா அபாரமா வின் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா ரஷித் கான் பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல 13 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்களை கைப்பற்றியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல எந்த ஒரு பந்து வீச்சாளருமே இவ்வளவு குறைவான ரன்களை விட்டு கொடுத்து அதிக விக்கெட்களை வீழ்த்தினது கிடையாது. அதனால இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை ரஷித் கானுக்கு கொடுத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து ரஷித் கானை நிறைய பேரும் வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ரஷித் கான் இந்த போட்டியில மட்டும் இல்ல, ஐபிஎல் மேட்ச்லயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காண்டி ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க. 17 மேட்ச்ல விளையாண்டு 21 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காங்க. இந்நிலையில தொடர்ந்து நடக்கக்கூடிய மேட்ச்ல ரஷித் கான் இதே மாதிரியே வந்து சிறப்பா விளையாடுறாங்களா, அதிக விக்கெட்களை வீழ்த்துறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.